எங்களுக்கு ஆடலும்பா நிகழ்ச்சி போட்டே ஆகணும் போட்டே ஆகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக் தமிழ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக அப்படின்றல நான் கோபமாகவும் இந்த வீடியோ போடல. ஸோ என்னோடய ஃபாலோவர்ஸ் என்னோடய வியூவர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, என்னோடய சேனல் என்ன மாதிரி விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க அப்படின்றக்காக தான். ஸோ என்னோடய சேனலில் மட்டும் கிடையாது, பொதுவாகவே ஒரு யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சேனலில் நீங்கள் பர்சனலாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் அவங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வீடியோலையுமே வந்து சம் சேனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாமளுமே வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்டுக்கு இன்ஸ்டாகிராமோட ஐடியை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் இல்லை, வீடியோலையும் இல்லை அப்படின்னா கம்பல்சரி எபோட் செக்ஷனில் வந்து மெயில் ஐடியாச்சும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மெயில் ஐடி, டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஸோ செப்பரேட்டாக ஏதாச்சும் நம்பர் வச்சுருந்தாலுமே நம்பருமே கூட உங்களுக்கு எபோட் செக்ஷனில் கொடுத்து வச்சுருக்கலாம் பிஸ்னஸ் காண்டாக்ட்ஸ்க்காக. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் சேனலை வந்து நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்படின்னா பேசிக், கண்டிப்பாக எல்லா கிரியேட்டர்ஸ்க்கு அண்ட் வியூவர்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். சம் வியூவர்ஸ் இன்னும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியல எப்படி வந்து பர்சனலாக அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்கவே தேவையில்லை, ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா எபோட் செக்ஷனில் கம்பல்சரி இருக்கும், அங்கே செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ரெண்டு பக்கமே கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணி தரலாமா கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலான விஷயம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒரு வீடியோ பார்த்தால் நம்ம சேனலுக்கு செப்பரேட்டாக வர வியூவர்ஸ்க்கும் சரி இப்போ இருக்கிற வியூவர்ஸ்க்கும் சொல்லிக்கிற விஷயம், ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் நான் சொல்லாத விஷயம் ஏதாவது டவுட்டாக இருக்குது, உங்கள் சேனலில் செப்பரேட் இஷ்யூவாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்டோ அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும். சிஸ்டர் டவுட்டு, சிஸ்டர் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிலாம் சொன்னிங்கன்னா என்ன பிரச்சனை தெரிஞ்சால் தான் ரிப்ளை பண்ண முடியும். ஒவ்வொரு முறையும் வந்து சொல்லுங்கள் ஆமாம் எஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸ்டேட்டாக வந்துட்டு உங்களுக்கு டவுட் என்னவோ அதை கேட்டிங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இல்லை எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் பர்சனலாக கனெக்ட் பண்ண சொல்லுவேன், அதாவது இன்ஸ்டாகிராம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா மெயிலில். மேக்ஸிமம் மெயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் நோட்லாம் சென்ட் பண்ணி உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு ரிப்ளை தர முடியல, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ண சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது கிளியராக இருங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படி ரொம்ப ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிற விஷயம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இது ஸ்டார்டிங்லேருந்தே சில வியூவர்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக அந்த வீடியோலேயே வந்து சேம் அதே டவுட் கேட்குறதா எனக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அல்லது நம்ம வேறு ஏதாவது வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து எதுக்கு தேவையில்லாமல் அளவல்னு பேசிகிட்டு இருக்க, இதை மட்டும் சொல் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஈவன் அவங்க கேட்குற டவுட்டுக்கு நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன், நான் போட்டிருக்க வீடியோவே வேறையாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் வந்துட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூவோ அல்லது ஏடிஎம் எப்படி வந்து பின் ஆக்டிவேட் பண்ணுறது இந்த மாதிரியான வீடியோ கிடையாது, ஜஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஏடிஎம் வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் டீட்டெயில் நான் எப்படி வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ டைட்டிலும் அதான் கொடுத்துருக்கேன், தமிழினும் அது போல் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன் ஸ்டேட்டாக சொல்லு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா டவுட் ஆயிடுச்சு, நம்ம ஆக்டிவேட் பண்ணுற வீடியோவாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டைம் போய் செக் பண்ணிவிட்டு தான் அவர் கமெண்ட் பண்ணேன். ஆக்சுவலாக நான் வந்து அன்பாக்சிங் வீடியோ தான் ப்ரோ போட்டிருக்கேன், டீட்டெயில்ஸ் தான் சொல்லியிருக்கேனே தவிர நான் டைட்டிலையோ எங்கேயோ நான் மென்ஷன் பண்ணலையே பின்னும் ஆக்டிவேட் பண்ணுறக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆஃப்டர் அவர் வந்து சாரி சிஸ்டர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு, அதை ரிமூவ் பண்ணிட்டாரா இல்லையான்னு தெரியல, இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன், ஓகே? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல் வீடியோ முழுமையாக பார்க்காம எந்த வீடியோ போட்டிருக்கனோ அதே வீடியோவில் அதே டவுட் கேட்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன், திரும்ப அதே வீடியோவில் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ வேணும்னே இது கேட்குறீங்களா இல்லையானன்னு எனக்கு புரியல, தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே வீடியோவில் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நானுமே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் போல் கரெக்ட் பண்ணிங்க. முக்கியமாக வந்து எந்த சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கனாலும் அவங்கள பர்சனலாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள், அல்லது எபோட் செக்ஷன் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் இருக்கும், ஓகேங்களா? எதுக்கு நான் இவ்வளோ தூரம் இதை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார், ஸோ பிளாக் ரிலேட்டடாக டவுட் இருக்குது எப்படி உங்களை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனா தெரியும், மை பிளாக் ஆர் இஷ்யூ சப்போர்ட் மீ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாருன்னா கூட என்ன டவுட் ப்ரோ அப்படி நான் கேட்டிருப்பேன் மேபி. ஸோ அதுக்கு மேலே அவருக்கு ரிப்ளை பண்ணியிருக்கலாம், பட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு காண்டாக்ட் யூ அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செக் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நான் போட்டிருந்தேன், ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த காண்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்காக. ஸோ அதுக்கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணுமான்னு கேட்டிருந்தார். ஸோ ஓகேங்களா?
அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இதோட விட்டுருந்தாருன்னா பரவாயில்ல, அடுத்தது பாருங்கள். ஸோ நோ ரிப்ளைன்னு போட்டிருந்தாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு கமாண்டாக பிரித்து போட்டிருந்தாரு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கமாண்டில் ரிப்ளை பண்ணதை அவர் பார்க்கல போல். இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ ரிப்ளைன்னு போட்டுட்டாரு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி அங்கே கமாண்ட் பண்ணிட்டேன் இல்லைங்களா, ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா டிஸ்கிரிப்ஷனில் பாரு, டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒன்றுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு கமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய டவுட்டை கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் நான் டவுட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். நீங்கள் கேட்ட விஷயமே எப்படி உங்களையே கான்டக்ட் பண்ணுறது அப்படின்றதா. ஸோ அதுக்கு தான் நான் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டிஸ்கிரிப்ஷனை அப்போ அவர் ஃபுல்லாக கூட பார்க்கல போல. நான் ஜாயின் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு அப்போ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டிருந்தார் பார்த்தீங்களா. ஸோ அதே தான். ஸோ அப்போ அந்த ஜாயின் மெம்பர்ஷிப் வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு அவர் வந்துட்டார் போல். ஸோ ஒரு வீடியோவையும் முழுமையாக பார்க்கறதுல, ஒரு டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக பார்க்கறதுல, ஜென்ரலாகவே வந்து எப்படி பசங்களை கனெக்ட் பண்ணுறனும் ஜென்ரல் விஷயமும் கொஞ்சம் போல் தெரியல அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே சொல்லியிருந்தேன், நீங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தானே கேட்டீங்க, ஆல்ரெடி தான் அதை டிஸ்கஷன் ஆட் பண்ணிக்கன்ற மாதிரி இது என்ன சென்ட் பண்ணுறதே தெரியாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிப்ளை கொடுத்தேன். ஸோ இது வந்து அவர் மேலே கோவத்துலையோ வருத்தத்துலையோ நான் சொல்ல, எனக்கு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக் விஷயம் இது வந்து தெரியாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆச்சு. ஸோ இது கமெண்ட்ஸ் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனல்லே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, அதில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் டெக் சேனலில் ட்ரோல் வீடியோ பண்ணது நாம் தான். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ, நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் தரேன், என்னது அந்த பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், செக் பண்ணிக்கங்க. இது போல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இதில் நல்லதும் இருக்கும், ரொம்பவே நம்மளையெல்லாம் இப்படி சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி, அதே தான் இன்னொரு ரியாக்ஷனில் நம்மளே போய் இப்படி சொல்லிட்டாங்களேப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில கமெண்ட்ஸ்லாமே வரும், அது வந்து நம்மளுக்கு இது கோவப்படுறதா என்ன பண்ணுறது என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரியாது இந்த மாதிரி கமெண்ட்ஸ்க்கெலாம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கும் சொல்கிறேன், ஏன்னா வந்து பிரிவு இதை வந்து தெரியப்படுத்தணும், அவங்கள வருத்தப்பட வைக்கணும், கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அட்லீஸ்ட் வந்து பேசி விஷயம் என்னதை எப்படி செக் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றக்காக தான் கொஞ்சம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலுமே டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் ரிப்ளை பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். கான்டாக்ட் டீட்டெயில் கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அபவுட் செக்ஷன்லேயே இருக்குது, சிம்பிளி அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் ஃபார் வாட்சிங்.